ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா அட்டோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெஸ்டாரண்ட் டைப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சில சில இன்க்ரீடியன்ஸ் தெரிஞ்சால் போதும், அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சிக்கன், பாஸ்மதி ரைஸ், முட்டை, முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், குடமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், எலுமிச்சை பழம், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் ஜிலேபி பவுடர். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். எப்போவுமே சில்லி எப்படி பரட்டுவோமோ அந்த மாதிரி எல்லா பவுடரும் போட்டு பரட்டி தனியாக வச்சிட்டோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் பாஸ்மதி ரைஸை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும். இப்போ ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். எதுக்குன்னா, பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சண்ணியும் ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். இது எப்படின்னா, ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு பார்த்து வெந்தனையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் விட்டுக்கலாம். அதில் நம்ம வச்சுருக்கிற முட்டையை வந்து நல்லா வந்து முட்டை ஃப்ரை மாதிரி லைட்டாக உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உப்பு போட்டு நம்ம வந்து அது நார்மல் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிறோம். தனியாக பண்ணி வச்சிடலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான், அதில் வந்து இந்த எக்கு இந்த காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சில்லி போட்டு எடுத்துடலாம். சில்லி பீஸ் பார்த்திங்கன்னா, சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிக்கணும். போன்லெஸ்ஸாக வாங்கி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சில்லி போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி இதை விட குட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். குட்டியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம சில்லி ரெடி ஆயிடுச்சு, எக்கும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம். இப்போ ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம சில்லி வறுத்த எண்ணெயே ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்றுமே போடாமல் காயெல்லாம் சேர்த்திக்கலாம். நம்ம வச்சுருக்கிற கேபேஜ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். நம்ம சாப்பாட்லேயும் உப்பு போட்டிருக்கோம், சில்லிக்கு உப்பு போட்டிருக்கோம், முட்டைக்கு உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும். போட்டு அது எண்ணெயிலே நல்லா அதை வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு பாதி வேகாடானால் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். நம்ம 1 kg பாஸ்மதி ரைஸ்க்கே இந்தளவு தான் போட்டிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற சாஸ், சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அது வந்து பாதி ஃப்ரை தான் இருக்குது, இந்த டைமில் சில்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது ஃபுல்லாக குத்தக்கூடாது, ஏன்னா அப்போ வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் உடஞ்சிரும். அதனால் நம்ம வந்து மீடியமாக கிளறி வச்சுக்கலாம். இதை வந்து நான் 1 kg போட்டனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டேஸ்ட்டுக்காக தான். கடைசியாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தலை இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.